அனைவருக்கும் வணக்கம். இந்த நட்சத்ரா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே அலர்ட்டாக வரும். இன்றைக்கி கோபுர தரிசனத்தில் அருள்மிகு பாலதண்டாயுத பாணி திருக்கோயில் ஈரோடு மாவட்டத்தில் கோபி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட மூலவர் வந்து பாலதண்டாயுத பாணி. இந்த கோயில் வந்து 1000 வருடங்களுக்கு முன் கட்டின கோயில். இந்த ஊர் இருக்கிற இடம் கோபி, மாவட்டம் வந்து ஈரோடு, மாநிலம் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயில் கிட்டத்தட்ட 1000 வருடம் பழமை அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோயிலில் ஒரு குன்றில் வந்து குடி கொண்டிருந்த முருகப்பெருமான சித்தர் ஒருவர் பக்தர்களுக்கெலாம் அருள் பாலிச்சுட்ருந்தார். அதன் பின்னாடி குப்பன சித்தர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அருள் பாலிச்சுட்டு வந்தாராம். கிட்டத்தட்ட 1980ஆம் ஆண்டு கோயில் திருப்பணி வந்து துவங்கப்பட்டு இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது. தொடர்ந்து 10 வருடங்களாக இந்த கோயிலில் வந்து திருப்பணிகள் நடந்து 1990ஆம் ஆண்டு தான் வந்து நிறைவு பெற்றுதான். 10 ஆண்டுகள் செதுக்கி செதுக்கி இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ அருமையாக இந்த கோயில் வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த கோயில் எவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த கோயில் ஆண்டாண்டு காலமாக பல பேர் வந்து வழிபட்டு ஆன்றோரும் சான்றோரும் வழி வழியாக வழிபடுற அற்புதமான தலம்தான் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஆண்டவர் மலை முருகன் கோயில் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரம் எடுக்கும் இடம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த விதத்தில் இந்த கோயிலும் நமக்கு வந்து உணர்த்துது விதமாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு குன்றிலும் முருகப்பெருமான் வெவ்வேறு ரூபங்களை இருந்து பக்தர்களை வந்து அருள் பாலிக்கிறாரு. கோபியில் பார்த்திங்கன்னா பச்சைமலை, பவழமலை, ஆண்டவர் மலை அப்படின்னு 3 குன்றுகள் வந்து இருக்கான். இயற்கையாகவே இது வந்து அமைஞ்சிருக்கான். பச்சைமலை குன்றில் வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகனாகவும், பவழமலை குன்றில் வந்து முத்துக்குமர சுவாமியாகவும், ஆண்டவர் மலையில் வந்து பார்த்திங்கன்னா பாலதண்டாயுத பாணியாகவும் வந்து இந்த சுவாமி வந்து அருள் பாலிக்கிறார் பக்தர்களுக்கு. எல்லா பக்தர்களும் வந்து என்ன வேண்டாங்களோ அது மனசார வேணால் கண்டிப்பாக இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலோட பிரகாரத்தில் வந்து விநாயக பெருமான், சிவன், சக்தி, வள்ளி, தேவசேனா, மகாவிஷ்ணு போன்ற பல மூர்த்திகளும் வந்து இங்கே இருக்காங்க. இந்த கோவிலில் வந்து நிறைய திருவிழா நடக்குது. அமாவாசை, மாத கிருத்திகை, சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற பலவித சிறப்பு மிக்க திருவிழாக்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. தினமும் 3 கால பூஜைகள் நடக்குது. பாலதண்டாயுத பாணி சுவாமிக்காக செய்யப்பட்டு 3 காலமும் அருமையான பூஜையோடு இந்த கோவில் வந்து வழிபட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வந்து நோயற்ற வாழ்வே வந்து பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயற்றவர்கள் இந்த கோயில் மண்டபத்தில் தங்கி தரிசித்து பெருமானை வந்து வழிபட்டாங்க அப்படின்னா எல்லா நோய்களும் இங்கே குணமாகும் அப்படிங்கிற ஒரு சக்தி, ஒரு புராண கதை வந்து இங்கே இருக்குது. ஸோ நேர்த்தி கடன் பார்த்திங்கன்னா முருகனுக்கு திருமுழுக்காட்டு செய்து புத்தாடை அணிவிச்சு சிறப்பு பூஜைகள் செஞ்சு நேர்த்தி கடனை செலுத்துகிறாங்க. கோயில் தினமும் 6 மணி முதல் 11 மணி வரைக்கும் மாலை பார்த்திங்கன்னா 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இந்த கோயில் வந்து திறந்திருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் தகவல்கள் சொன்னது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.